எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம சிவபுராணத்துல இன்னும் மேலும் சில வரிகளை பார்க்க இருக்கின்றோம். இன்றைக்கு நம்ம பார்க்க இருக்கிற வரி, தேசனே தேனார் அமுதே சிவபுரணே. இதற்கு முன்னால நம்ம பார்த்த வரி வந்து என்னங்க, மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே. 62வது வரி நம்ம பார்த்தோம், மாசற்ற சோதி மலர்ந்த மலர் சுடரே அப்படின்னு பார்த்தோம். அதுல அற்ற மலராக இருந்த உயிரை மலர்ந்த மலராக இறைவன் ஆக்குகின்றான் அப்படின்றது தான் அன்னைக்கு உள்ள செய்தி. அது கொஞ்சம் ஆழமா நம்ம பார்த்துட்டோம். இன்னைக்கு தேசனே தேனார் அமுதே சிவபுரணே அப்படின்னு சொல்லி தொடங்குறாரு. இதுல எல்லாமே தனித்தனி சொல் தான். தேசனே அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, தேன் அப்படின்னு இருக்கு. தேசனே தேன் அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, ஆர் அமுதே அப்படின்னு ஒரு சொல் இருக்கு, சிவபுரணே அப்படின்னு ஒரு சொல் இருக்கு. அப்ப இந்த தேசனே அப்படின்னா என்ன அப்படின்னா, தேசு அப்படின்னு சொன்னோம்னா ஒளி பொருந்தியதுன்னு அர்த்தம், பொருள். ஒளி பொருந்தியவனே அப்படின்னு, ஒளி எதுக்கோடு சம்பந்தப்பட்டதுன்னா அறிவோடு சம்பந்தப்பட்டது. இறைவனை ஒளியில நம்ம சொல்றது அவன் அறிவாளன் என்று. அப்ப தேசனே அப்படின்னு ஏகாரம் போட்டிருக்கிறதுனால அவன் பேரறிவாளன் என்றும், அவன் சித்து பொருள்னு சைவம் சொல்லும். சத்து சித்து ஆனந்தம் அப்படின்னு நம்ம வடமொழியில சொல்றோம். சத்து என்றால் நிலையான பொருள், சித்து என்றால் அறிவான பொருள், ஆனந்தம் என்றால் பேரின்ப பொருள். அதான் சச்சிதானந்தம்னு ஆளுங்க பேர் வச்சுக்குவாங்க தமிழ்ல. அது வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா, நிலையான பொருள், அறிவான பொருள், பேரானந்தத்தை தன்னிடத்திலே உடைய பொருள் என்பது. அப்ப இங்க தேசனே என்று சொல்லும் போது இறைவன் அறிவானவன், பேரறிவானவன் என்று சொல்றார். தேன் என்ற ஒரு சொல்ல சொல்றாரு. தேன்னா இங்க இன்பம் என்று நிறைய புத்தகத்துல எழுதியிருப்பாங்க. ஆனால் மேலும் சிலவற்றை சிந்திக்கணும்னா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, உயிரினுடைய அந்த ஆணவ துன்பத்தை போக்குகின்றது. ஏன் அதுக்கு தேனை சொல்லிட்டு துன்பத்தை சொல்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, தேன் வந்து ஒரு வகையான மருத்துவம். அது தேனை நம்ம அன்றாடம் காலையில ஒரு ஒரு அரை டீஸ்பூனாவது எடுத்துக்கிட்டே வந்தோம்னா பல வகையான நோய்கள் நமக்கு வராமல் இருக்கும். சின்ன குழந்தையில இருந்து நாக்குல கொஞ்சம் தேன் வச்சுக்கிட்டே வந்தோம்னா, அப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் ரொம்ப எடுத்துடக்கூடாது தேனையும், அதை விடாமல் சாப்பிட்டுட்டு வந்தோம்னா பல நோய்கள் உருவாகாமையே அது காப்பாற்றும். உணவு கட்டுப்பாடு வேணும். விருப்பத்துக்கு எதையாவது சாப்பிட்டுட்டு அப்படி முடியாது. நல்ல உணவு கட்டுப்பாடு இருந்துச்சுன்னா உதவும். அப்ப தேன் என்பது ஒரு நோய்க்கு மருந்து. அது உயிரை நீண்ட காலம் வாழ வைப்பதற்கான பொருள். அது அதனாலதான் அந்த தேனை நிறைய இடத்துல சொல்றாங்க. பிறகு தேன் சுவைக்கு இன்பம் இல்லைங்களா, அதனுடைய சுவை என்னதுன்னு கேட்டா நான் பலமுறை சொல்லியிருக்கேன், தேனினுடைய சுவை கசப்பு. ஆனா நம்ம நாக்குல வச்சா அது எவ்வளவு இனிப்பா இருக்கிற மாதிரி தான் உங்களுக்கு தெரியுது. ஆனால் அது உடம்புக்கு சத்தாக இறங்கும் போது அது கசப்பு சத்தினுடைய ஆற்றலை கொண்டுதான் போகுது. இது சித்த மருத்துவத்துல நீங்க படிச்சா தெரியும். அப்ப தேன் மருத்துவமாக இருக்கின்றது, மருத்துவம் நோயை போக்குகின்றது, அதனால் நமக்கு ஒரு இன்பம் வருகின்றது. அது போல உயிருக்கு ஆணவம் என்கின்ற ஒரு நோய் இருக்கின்றது. அது இந்த உலகத்துல நம்ம மாயா உடம்போடு வரும்போது பிறவியாக நமக்கு வருகின்றது. அப்ப சில இடத்துல ஆணவ துன்பம்னு எழுதுவாங்க, பெரும்பாலான புத்தகத்துல பிறவி துன்பம்னு தான் எழுதுவாங்க, ஆணவ துன்பம்னு எழுதியிருக்க மாட்டாங்க. ஆனால் பிறவிக்கு வித்தாக இருப்பது என்ன, பிறவிக்கு அடிப்படை என்னன்னு கேட்டீங்கன்னா ஆணவம் தான். அப்ப உயிரினுடைய இந்த ஆணவம், அந்த ஆணவத்தின் காரணமாக பொருத்தப்பட்ட பிறவி என்கின்ற அந்த துன்பத்தை போக்குபவன் யாருன்னா பெருமானாக இருக்கக்கூடிய சிவபெருமான் தான். அவன் ஏன் அதை செய்ய முடியும்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பேரறிவாளன், எப்படி செய்யறதுன்னு அவனுக்கு தெரியும். அடுத்து சொல்றாரு ஆரமுதே அப்படின்னு சொல்றாரு. ஆரமுது அப்படின்னா என்ன, உயர்ந்த இன்பத்தை அளிப்பவன். அமுதம்னா நிலையான வாழ்க்கையை தருகின்ற இன்பம். நிலையான வாழ்க்கைனா இங்க என்ன, பிறவிக்கு மீண்டும் வராத நிலை, இறைவனோடு கூடி வாழ்கின்ற அந்த நிலை, அந்த இன்பத்தை தரக்கூடியவனே, தருகின்றவனே, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் நமக்கு தருபவனே சிவபுரணே, சிவலோகத்திற்கு தலைவனாக இருப்பவன். அவன் தான் சிவலோகத்திற்கு தலைவனாக இருப்பவன். இந்த சிவலோகம், சிவலோகம்னு நம்ம சொல்றது சைவத்துல
பதமுக்தி அப்படின்ற ஒன்றை பெறுகின்ற இடம். இந்த பதமுக்தி என்று சொல்வது நான்கு வகையான முக்திகள், அது நம்ம அப்புறம் பார்ப்போம். பதமுக்தியை பெறுகின்ற இடத்திற்கு சிவலோகம் என்று பேரு. அந்த சிவலோகத்தை சிவபுரம் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அப்படின்னா என்ன? இறைவன் பேரறிவாளன், அவன்தான் இந்த உயிரை பற்றி இருக்கின்ற ஆணவ துன்பத்தை துடைக்க கூடியவன், துடைத்துவிட்டு ஆர் அமுதமாகிய உயர்ந்த இன்பத்தை தருபவன், அப்படி தந்து நமக்கு முக்தியை தருபவன், அதற்கு ஒரு சிவலோகத்தை செய்து கொண்டு அங்கு காத்திருப்பவன் என்று இந்த வரிகள் சொல்லுது. இன்னும் அப்புறம் பதமுக்தின்னு சொல்லிட்டேன். அப்படி சொல்லிட்டதுனால முக்தினா என்னது நம்ம பார்க்கணும் சரிங்களா. முக்தி சைவம் சொல்கின்ற முக்தி இங்க ரொம்ப ஆழமா சொல்லிடுறேன்னு இல்லை, ஒரு அறிமுகம் தான். இது ஒரு மேலோட்டமான ஒரு அறிமுகம் தான் இந்த முக்தி. இது இன்னும் நிறைய புத்தகத்துல நீங்க இன்னும் ஆழமா படிக்க வேண்டிய செய்திகள் இருக்கு. இந்த முக்தி என்பது என்னன்னு கேட்டீங்கன்னா, உயிருக்கு ஓரளவு மலம் நீங்கி விட்டது என்று பொருள். முழுசா அந்த மலத்தை அழிக்க முடியாது, ஆனால் ஒரு வகை ஒரு அளவுல இந்த மலம் நீங்கி பல படிம நிலையில அது நீங்கிட்டு வரும். அப்படி சில படிம நிலையில நீங்கிட்டாலும் நம்மளுக்கு முக்தி கிடைக்கும், பல படிம நிலையில நீங்கிட்டாலும் முக்தி தான், நீங்கிருச்சுனாலும் முக்தி தான். அப்ப அதுக்கு பல 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 என்ன சொல்லுவாங்க, லெவல்ஸ் ஆங்கிலத்துல சொல்றீங்களா, பல நிலைகள்ல நம்மளுக்கு அந்த முக்தி வரும். அப்படி வருவது இந்த மலம் நீங்கியவர்கள். இந்த மலம் நீங்கியவர்களை தான் பக்குவம் பக்குவம்ன்றோம். பக்குவம்னா என்ன? உயிருக்கு பற்றி இருந்த ஆணவம் ஓரளவு நீங்குகின்ற நிலைக்கு வந்துருது, உயிர் தயாராயிருச்சு, அது அந்த ஆணவ பற்றுல இருந்து தன்னை விடுவித்துக் கொள்கின்ற ஒரு தயார் நிலைக்கு வந்துருச்சு, அதான் பக்குவம். அப்படி வந்துவிட்ட உயிர்களுக்கு ஒரு ஐந்து நிலையில அந்த உயிரை சொல்லியிருக்காங்க சைவத்துல. ஒன்றுக்கு சீவன் முக்தி என்று பெயரு அந்த முக்திக்கு. முக்தினா என்னது? மலம் நீங்கிய நிலை, இறைவன் அந்த ஆணவத்தை விட்டு விடுபட்டு விட்ட பக்குவ நிலை, இறைவனை போய் சார்ந்து கொள்வதற்கு இந்த உயிர் தயாராகி விட்ட நிலை. அதுல ஒன்று சீவன் முக்தி நிலை என்று பெயர் அதுக்கு. இரண்டாவது அதிகார முக்தி என்று பெயரு. மூணாவது பத முக்தி அப்படின்னு பெயரு. நான்கு அபரமுக்தி என்று சொல்லுவாங்க. ஐந்தாவது பரமுக்தின்னு சொல்லுவாங்க. இதுல இருந்து வேறு வேறு ஏதாவது பெயர்கள் நீங்கள் படிச்சிருந்தாலும், ஒருவேளை அது வடமொழியாக இருக்கலாம், அல்லது அது என்னது அப்படின்னு சொன்னீங்கன்னா எடுத்து வச்சுட்டு தேடலாம். ஆனால் இதுதான் நமக்கு மெயினா ஐந்து வகையான முக்தி. சில சமயம் வேறு பெயர்கள்ல சொல்லப்பட்டிருக்கோம். இந்த ஐந்து நிலைகள் நமக்கு சைவத்துல முக்கியமா சொல்றாங்க. அதுல சீவன் முக்தி அப்படின்னா என்ன? சீவன் முக்தர்னா யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, பரமுக்தியாகிய பேரின்ப நிலையை இவ்வுலகில் இவ்வுடம்போடு கூடியுள்ள போது பெறுதல். அப்படின்னா என்ன? பரமுக்தின்னு இப்ப நான் சொன்னேன் இல்லைங்களா, முதல்ல ஐந்தாவது, அதுதான் கடைசி முக்தி. அதுக்குதான் போயிட்டா திரும்பி வரமாட்டோம். அந்த முக்திய இந்த உலகத்துல இந்த உடம்பு வைத்து கொண்டு இருக்கும் போதே அவங்களுக்கு அந்த முக்தி நிலை வந்துடும் அந்த உயிருக்கு. அத சீவன் முக்தி நிலைன்னு சொல்றது, அவர்களை சீவன் முக்தர் என்று சொல்றது. பக்குவம் அடைந்த பின்பு பிராரத்த கர்மம் முடியும் வரை இந்த உலகத்தில் வாழ்வார்கள். அப்படின்னா என்ன? இப்ப எனக்கு பரமுக்தி வந்துருச்சுன்னு வச்சுங்க, சீவன் முக்திக்கு நான் வந்துட்டேன், என்னோட ஆயுள் இன்னும் 80 வயசு இருக்கு, ஆனா இப்பதான் எனக்கு 60 வயசு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்ப இன்னும் 20 ஆண்டுகள் இந்த உலகத்துல வாழ்ந்துதான் ஆகணும், ஏன்னா வரும்போது பிராரத்த கர்மப்படி எனக்கு 80 வயது. அப்ப இந்த 20 ஆண்டு காலம் நான் வாழ்கின்ற அந்த வாழ்க்கையை என்னை சீவன் முக்த நிலை என்று சொல்லுவாங்க. அப்படி நான் அடைந்திருந்தால் அது உங்களுக்கு பார்க்கும்போது தெரியும், வேறு உதாரணம் சொல்லும் போது உங்களுக்கு தெரியும். அடுத்து பிராரத்த கர்மம் முடிந்த பின் நேராக பரமுக்திக்கு போகக்கூடியவர்கள். அப்படின்னா இவங்க உலகத்துல வாழ்ந்துகிட்டு இருந்து பிறகு இறைவனோட கூடும் போது நேரா பரமுக்திக்கே போயிருவாங்க. அது பரமுக்தினா என்னன்னு சொல்லும் போது உங்களுக்கு புரியும். அதிகார முக்தியை விரும்ப மாட்டார்கள். இவங்களுக்கு எந்த வகையான அதிகாரம் செலுத்தணும்ன்ற எண்ணமும் இருக்காது சரிங்களா. ஓகே, நால்வர் பெருமக்கள் நம்ம பாக்குறோம், நிறைய பேர் நம்ம அடியார்கள்ல இருக்கிறாங்க. நால்வர் பெருமக்கள் ரொம்ப தெளிவா இருக்கிறாங்க. அப்பர் 81 வயதுல இறைவனை போய் அடைந்தாரு,
79 வயது சொல்றாங்க, 64 வயது சொல்றாங்க, எனக்கு தெரியல. ஆனால் சரி, ஒரு 64 வயது வைத்துக் கொள்வோமே. அப்ப அப்பர் இறைவனை பார்க்கும் போது அவருக்கு 64 வயது. திருநீரை அவங்க அக்கா பூசி விட்டு அவருக்கு வயிற்று வலி போய் கூற்றாயினவாறு பாடும்போது அவருக்கு 64 வயதுன்னு வச்சுங்களேன். ஒரு சிலர் 79 வயதுன்றாங்க. சரி, அது ஏதோ ஒன்று. சரி, 79 இருக்கட்டுமே. அவர் இறைவனை பார்த்துட்டாரு, இறைவனோடு பேசிட்டாரு. அப்படின்னா அப்படியே அவர் போயிட வேண்டிதான். ஏன்னா முடிஞ்சது, அதான் உயிர் அடைகின்ற ஆக உயர்ந்த நிலை, போயிட வேண்டிதான். ஆனால் அவர் போல 81 வயது வரைக்கும் இருந்தார். 2 ஆண்டுகள், 79 வயசா இருந்தா 2 ஆண்டு இருந்தாரு, 64 வயசா இருந்தா 74, 81, 15 ஆண்டுகள்ட்டு இருந்தாரு இல்லைங்களா. அப்ப நமக்கு என்ன தெரியுது, அந்த 15-17 ஆண்டுகள் ஏன் வாழ்ந்தாருன்னு கேட்டீங்கன்னா, 49,000 பாடல்கள் நமக்கு கொடுக்க வேண்டியிருந்தது. அந்த பாடல்கள் நமக்கு கிடைச்சதுனாலதான் இன்னைக்கு நாம சைவத்தை இன்னும் கொஞ்சம் நல்லா புரிந்து கொள்ள முடியுது. அப்ப அவங்க உலகத்துல இருந்தாலும் இறைவனுடைய அந்த பரமுக்தி நிலையை அவர்கள் அனுபவிப்பார்கள். ஆனால் நம்முடைய மத்த உயிருக்கு தேவையான எதையாவது கொடுப்பதற்காக, அது என்னதுன்னு இறைவனுக்கு தானே தெரியும், அதை வாழ்ந்து காட்டுவதற்கு, பாடல்கள் கொடுப்பதற்கு, மக்களுக்கு உதவி செய்வதற்கு என்று அங்கு நம்மோடு சேர்ந்து வாழ்வார்கள். இப்போ திருநாவுக்கரசரை நம்ம பார்த்தோம், அதனால நமக்கு தெரியுது. அப்படி நம்மோடு பலர் இருப்பாங்க, நமக்கு தெரியாது. இன்னொன்னு பாத்தீங்கன்னாக்கா, அருள் வாத ஊரருக்கு செப்பிய நாளெட்டில் அப்படின்னு சொல்றாங்க. 4-8-32 யாரு, மணிவாசக பெருமான். மணிவாசக பெருமான் 32 ஆண்டுகள் உலகத்துல இருந்து இறைவனுடைய திருவடிக்கு போனாரு. ஆனால் அவர் ஒரு 2 ஆண்டுக்கு முன்னால இறைவனை பார்த்தார். 29 ஆண்டுன்னு சொல்றவங்களும் இருக்காங்க, 29 வயதுன்னு, அந்த குருந்த மரத்தடியில் ஆட்கொண்டது. அப்போ ஒரு 3 ஆண்டுகள் நமக்கு இந்த திருவாசகத்தையும் திருக்கோவையாரையும் கொடுப்பதற்காக இறைவன் அவரை இங்க விட்டுட்டு போனாரு. ஆனால் அவர் வாழ்ந்த அந்த 3 ஆண்டுகள்ல அவர் என்னவா இருந்தாருன்னா, சீவன் முக்த நிலையில இருந்தார். அது போலவே சுந்தரர் 16வது வயதுல இறைவன் வந்தாரு, 18வது வயதுல இறைவன் திருவடிக்கு போனாரு. 2 ஆண்டுகள் இந்த உலகத்துலதான் வாழ்ந்தாரு, 2 மனைவிய திருமணம் பண்ணாரு இல்லைங்களா. அப்புறம் ஞான சம்பந்தர் பாத்தீங்கன்னா, 3 வயதிலேயே இறைவன் அவர் ஆட்கொண்டுட்டாரு. அவர் நினைக்கிறப்பெல்லாம் இறைவன் அவரை கண்ணுக்கு தெரிஞ்சாரு, பார்த்தாரு, பேசினாரு. ஆனால் அவர் 16 வயதுலதான் இறைவனை போய் அடைந்தார். அப்ப அங்க ஒரு 13 ஆண்டுகள் இந்த உலகத்துல நம்மை போலதான் வாழ்ந்தார். அதைதான் சீவன் முக்த நிலை, சீவன் முக்தர்கள்னு சொல்றது. அவர்களுடைய உள்ளுக்கு அவங்களுக்கு இறைவனோடு கைகோர்த்து ஆடுகின்ற பேரின்பம் இருக்கும். ஆனால் நம்மை போன்று இன்னும் வளர வேண்டியவர்களுக்காக அவர்கள் இந்த நம்மோடு இருப்பாங்க. ஏன் அவங்க இருக்கணும், ஏன் இறைவனே நேரா பாட்டெல்லாம் ஆகாயத்துல இருந்து அனுப்பிட முடியாதா, அங்கங்க ஓலைச்சுவடி கிடைச்ச மாதிரி செஞ்சிட முடியாதா அப்படின்னா செய்யலாம். ஆனால் இந்த காட்டுல போய் மான வேட்டையாடுகிறவங்களுக்கு தான் அது தெரியும் இல்லைங்களா. நாம வேட்டைக்கு போவாதனால அதை சொன்னாலும் நம்மளுக்கு புரியாது. ஒரு மானை பிடிக்கணும்னா ஒரு மானை தான் நம்ம என்ன செய்யணும், கட்டி வைக்கணும் மரத்துல. அந்த மான் அங்க தருமாறிக்கிட்டு இருக்கிறத பார்த்துதான் மான் கூட்டம் வந்து கிட்ட வரும், அப்புறம் மானை பிடிச்சுக்குவாங்க. அதுக்கு சைவத்துல சொல்லுவாங்க, மானை காட்டி மானை பிடித்தல்னு சொல்லுவாங்க. இப்ப ஞானசம்பந்தர் 3 வயதுல தேவாரம் பாடினதுனாலதான் நம்மளுடைய குழந்தைகளை நம்ம சொல்றோம், அவனுக்கு இப்ப 7 வயசாவதே ஒரு தேவாரம் பாடு, ஞானசம்பந்தர்லாம் 3 வயசுல பாடினாரேன்னு சொல்றோம் இல்லைங்களா. சுந்தரரை பார்த்தோன்னே அவர் 16 வயதுலேயே இப்படி இறைவனை உணர்ந்து கொண்டாரேன்னு நினைக்கிறோம். திருநாவுக்கரசர் மணிவாசகரை பார்த்தோன்னா ஒரு அமைச்சர் எப்படி இருந்திருக்க வேணும், ஒரு 16-17 வயசுல ஒரு நாட்டுக்கு அமைச்சர் ஆவறாருன்னா அவர் எப்படி இருந்திருக்கணும், ஆனால் அவர் எப்படி இறைவனையே நினைச்சுக்கிட்டு இருந்தாரு அப்படின்னு அதை பாக்குறோம் இல்லைங்களா. அடுத்து நீங்க பாத்தீங்கன்னா, எனக்கு ரொம்ப வயதாயிருச்சு, இதுக்கு மேல நான் சமயம் படிச்சு என்ன பண்ண போறேன்னு சோறு இருந்து போறவங்களுக்கு திருநாவுக்கரசர் 81 வயசுலயும் இறைவனை நினைச்சாரே, 79 வயசுல தானே மீண்டு வந்தாரு என்பது ஒரு ஆறுதலை கொடுக்கும். இததான் மான் காட்டி மான் பிடிக்கிறதுன்னு சொல்றது. அதே நாம சீவன் முக்த நிலைன்றோம். அப்படின்னா பக்குவம் வந்து விட்ட பிறகும் இந்த பிராரத்த கண்மத்திற்காக உலகத்துல இருப்பாங்க. அந்த பிராரத்த கண்மம் எதை வைத்து அவங்களுக்கு சேர்க்கப்பட்டதுன்னா, நமக்கு மத்த மக்களுக்கு நன்மை வருவதற்காக அந்த பிராரத்த கண்மம் அவங்களுக்கு சேர்க்கப்பட்டது. இது ஒரு பாட்டு இருக்குது. இந்த பாட்டுல பாத்தீங்கன்னா, அவங்க வந்து அதிகாரத்தெல்லாம் விரும்ப மாட்டாங்கன்னு சொன்னா இல்லையா, இது ரொம்ப பின்னால உங்களுக்கு விளங்கும். ஆனா இப்ப பார்த்த பாட்டு ரொம்ப முக்கியமான பாட்டு.
இத மணிவாசக பெருமான் தான் சொல்றாரு. என்ன சொல்றாரு? கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு குடிகெடினும் நல்லேன் நினதடியாரோடு அல்லால் நரம் புகி நரகம் புகினும் எல்லேன் திருவருளாலே இருக்க பெறின் இறைவா உள்ளேன் பிரதெய்வம் உனையல்லால் உனை அல்லாது எங்கள் உத்தமனே. பாட்டு இப்படி இருக்கு. பாட்டை படிச்ச உடனே கொஞ்சம் விளங்குற மாதிரி இருக்கும், கொஞ்சம் விளங்காத மாதிரி இருக்கும். ஏன்னா அதை சரியா அடுக்கல. கவிதைக்காக இப்படி பாடியிருக்காங்க, அதை அடுக்கணும். எப்படி கொண்டு வந்து அடுக்கணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த பாருங்க, இதெல்லாம் ஒரு தொடர்பு உடைய சொற்கள். கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு ஒரு பக்கம், குடிகெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் இன்னொரு செய்தி, நரகம் புகினும் எல்லேன் இன்னொரு செய்தி, திருவருளாலே இருக்க பெறின் இன்னொரு செய்தி, இறைவா அப்புறம் கீழே பாருங்க, எங்கள் உத்தமனே அங்க வந்திருக்கணும் அப்படி, உள்ளேன் பிரதெய்வம் உனையல்லால் இப்படின்னு இருக்குது, உனையல்லாது அப்படின்னு இருக்கு. இதையும் இன்னும் அடுக்கணும். இப்ப இப்படி பிரிச்சு இருக்குதுன்னு தெரியுது. இதை ஏன் நான் சொல்றேன்னா, கொஞ்சம் பேருக்கு வந்து நானே தமிழ் ஸ்கூலுக்கு போயிட்டேன், எனக்கே புத்தகத்தை எடுத்து படிச்சுக்க முடியும், எனக்கே உரையாசிரியர் சொன்னா விளங்கிரும் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்காங்க. நிறைய பேரை நான் சந்திக்கிறேன். திருமுறைக்கெல்லாம் அந்த வாய்ப்பு இல்லை. ஒரு நல்ல ஒரு குருவை நாடிதான் படிச்சு ஆகணும். பல நாள் அந்த குரு சொல்றத கேட்டு 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 வந்த பிறகு நமக்கே சிந்திக்க தோணும், சிந்திக்க வரும். அப்படிதான் இந்த கல்வி என்பது உலகத்துல இருக்குது. அதனாலதான் நம்ம பள்ளிக்கூடத்துக்கு பிள்ளைங்களை அனுப்புறோம். வீட்டிலேயே புக்கை கொடுத்து படிக்க வச்சிட முடியாது, படிக்கணும். அதை எப்படி திருப்பணும், ஏன் அப்படிதான் திருப்பணும் என்பதெல்லாம் ஒரு குரு தான் நமக்கு சொல்லி தருவாரு. அவர் இங்க இருந்து பார்ப்பாரு. நல்ல நல்ல உரையாசிரியர்களை இறைவன் அனுப்பியிருக்காரு, அங்க இருந்துதான் பார்ப்பாரு. ரொம்ப பேர் நான் சொந்தமா படிச்சுக்குவேன் அப்படின்ற சிக்கல் இருக்கு. இன்னும் கொஞ்சம் பேருக்கு ஒரு பக்கத்துல உள்ள நண்பர்களை இந்த வகுப்பு நடக்குத கூட்டிட்டு வருவோன்னு இருக்காது, நாம போய் அவங்க கிட்ட அதெல்லாம் விளக்கிடலான்னு ஒரு எண்ணம் இருக்கும். அதுவும் தவறு. எல்லோரையும் ஒரு குருவிடத்துல வந்து கேட்க சொல்லணும். அதன் பிறகு ஒரு ஒரு காப்பியை கலக்கி வச்சுக்கிட்டு உட்காந்து அதை பத்தி பேசும்போது தான் பேசணும். அதுதான் ரொம்ப முக்கியம். ஏன் அதுக்குதான் இந்த பாட்டை நான் கொண்டு வந்தேன். ஒரு பாட்டை எடுத்து பாக்குறது இது கொஞ்சம் எளிமையாவும் இருக்கும், கடினமாவும் இருக்கும். அதனால இதை எடுத்துட்டு வந்தேன். இதை எப்படி அடுக்கணும்னு சொன்னா, இறைவா எங்கள் உத்தமனே, அதை எடுக்கணும். இறைவா எங்கள் உத்தமனே அப்படின்னா, உத்தமனே அப்படின்னா எங்களுடைய தலைவா, மேலானவன் அப்படின்னு பொருள் இல்லைங்களா. இறைவா அப்படின்னு இறைவனை விழிச்சிட்டு, திருவருளாலே இருக்க பெறின், அது எங்க இருக்குது, நடுவுல இருக்குது. உன்னுடைய திருவருளோடே எப்போது நான் கூடியே இருப்பேன் என்ற ஒரு நிலை எனக்கு கிடைக்குமானால், அது கிடைச்சது இல்லைங்களா மணிவாசகருக்கு, அப்படி கிடைக்குமானால் இறைவா. கொல்லேன் புரந்தரன் மால் அயன் வாழ்வு, புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொல்லேன். ரொம்ப பாட்டை திருப்புனா உங்களுக்கு ரொம்ப ஐயோ எப்படா ஒரு பாட்டை புரிஞ்சுக்கிறது அப்படின்னு ஆயிருமேன்றதுனால நான் அப்படியே எடுத்துட்டு வந்துட்டேன். கொல்லேன் அது பின்னாடி வந்துச்சுன்னா இன்னும் தெளிவா வாக்கியம் மாதிரி விளங்கிறோம். புரந்தரன் மால் அயன் வாழ்வு கொல்லேன் அப்படின்னா என்ன? புரந்தரன் யாரு? இந்திரன். மால் யாரு? திருமால். அயன் யாரு? பிரம்மா. இவங்களுடைய வாழ்க்கைய ஒரு பொருட்டா நான் மதிக்க மாட்டேன் அப்படின்னா என்ன? இந்த திருமால் பிரம்மாவெல்லாம் பார்த்து நான் மயங்க மாட்டேன். அவர் படைக்கிறாராமே, இவர் காக்கிறாராமே, இவர் பார்க்கடலையே ஆள்றாராமே, அவர் வைகுண்டத்தையே ஆள்றாராமே அப்படியெல்லாம் நினைச்சு நான் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டேன். அது எனக்கு வேண்டாம், கிடைத்தாலும் வேண்டாம். அடுத்து சொல்றாரு, குடி கெடினும் நல்லேன் நினது அடியாரோடு அல்லால் அப்படின்னு சொல்றாரு. நினது அடியாரோடு அல்லால் குடிகெடினும் நல்லேன் அப்படின்றாரு. அப்படின்னா என்னோட குடி கெட்டே போனாலும் உன்னுடைய அடியாரை தவிர மற்ற யாரோடும் நான் சேர்ந்து இருக்க மாட்டேன், நட்பு கொள்ள மாட்டேன். இல்ல, நல்லுதல்னா நட்பு கொள்ளுதல், உறவு கொள்ளுதல். உறவு என்பது நம்மை அறியாமல் நமக்கு வந்து விடுவது. நம்ம அண்ணன் தம்பி இருப்பாங்க, அவங்க சிலர் வந்து நமக்கு ஏண்டா இப்படி ஒரு அண்ணன் நமக்கு இருக்காருன்னு வருத்தமா இருக்கலாம். சிலருக்கு ஐயோ இவ்வளவு பொல்லாதவனா இருக்கானே, இவன் போய் நமக்கு தம்பியா இருக்கானேன்னு இருக்கலாம். ஆனா நம்மளால ஒண்ணும் செய்ய முடியாது, ஏன்னா அவர்கள் நம்ம உறவு. அப்ப வள்ளலார்கிட்ட போய் கேக்குறாங்க, ஐயா இப்படி ஒரு உறவுல நான் மாட்டிக்கிட்டேனே என்ன செய்யறதுன்னு. வள்ளலார் சொல்றாரு, ஒருமையுடன் நினது திருவடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேணும். அவங்களோட உறவு வச்சுக்க,
உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு கலவாமை வேணும். உறவு வச்சுக்க, அதுல போய் கலந்து பிணைஞ்சு அண்ணா தம்பின்னு போய் எந்த நேரம் அங்க உட்காந்துருக்காத இல்லைங்களா. உறவை வெட்ட முடியாது, அது ரத்தத்தோடு வந்தது இல்லைங்களா. அப்ப அவர் சொல்றாரு, என்னோட குடியே கெட்டு போனாலும் நல்லேன், இவர்களையெல்லாம் நான் உறவாக நட்பாக எடுக்க மாட்டேன். யாரு? உன்னுடைய அடியார் அல்லாதவர்களை, உன்னுடைய அடியாருடைய உன்னுடைய அடியார்களை தவிர மற்றவர்களை என் குடியே கெட்டு போனாலும் சேரமாட்டேன். அடுத்து சொல்றாரு, நரகம் புகினும் எல்லேன், நான் நரகத்துக்கே போக வேண்டிய சூழல் வந்தாலும் நான் அதற்காக இறைவனை குறை சொல்ல மாட்டேன் இல்லைங்களா. அதான் உனக்கு ஒரு சொந்தக்காரன் வீட்டுக்கு போக மாட்டீங்க, சொந்தக்காரனை மதிக்க மாட்டீங்க இல்லைங்களா. திருமால், பிரம்மா, இந்திர பதவி எல்லாம் எப்பேற்பட்ட பதவி, அந்த பூஜையில வந்து கலந்துக்கங்க. அடுத்தடுத்த பிறவியில இந்திரனா சந்திரனா பிறக்கலாம்னு சொன்னா வர்றதில்லை, அதனாலதான் தெய்வ குத்தம் வந்துருச்சு, நீங்க நரகத்துக்கு தான் போவீங்க அப்படின்னு யாராவது சொல்லுவாங்க நம்ம கிட்ட. அப்படி ஒரு வார்த்தையை நான் சொல்லவே மாட்டேன், அப்படி எனக்கு தேவையே இல்லை என்று சொல்றாரு. அடுத்து சொல்றாரு, உள்ளேன் பிற தெய்வம் உன்னை அல்லாது. அப்படின்னா என்ன? உன்னை அல்லாது, உன்னை தவிர பிற தெய்வம் வேறு ஒன்றை இல்ல வேறொரு ஆற்றலை நான் தெய்வம் என்று உள்ளேன். அப்படின்னா ஆள் மனசுக்குள்ள நினைக்கிறது, உள்ளத்தாலும் நான் நினைக்கவே மாட்டேன். இப்படி உலகத்துல ஒருத்தர் வாழ்றாங்கன்னா அவங்க சீவன் முக்தர்கள், அவங்களுக்கு அடுத்து இன்னொரு பிறவி கிடையாது, நேராக இறைவன் திருவடியில போய் பேரின்பத்தை அனுபவிப்பார்கள். மணிவாசகருடைய வாக்கு இல்லைங்களா. இது ஒன்னாவது சீவன் முக்தின்னு சொன்னேன். ரெண்டாவது அதிகார முக்தி அப்படின்னு சொல்றது. அதிகார முக்தி அப்படின்னா என்னன்னா, நாம விஞ்ஞான கலர் அளவுக்கு உயர்ந்துருது. விஞ்ஞான கலர்னா என்னது? இந்த மாயா உடம்பு தேவையில்லை இல்ல. பிரளயா காலத்துல பிரளயா கலராக நாம இருக்க மாட்டோம், அங்க அதிகாரம் செலுத்துற அங்க உள்ள இந்த கோள்களாகவும் தேவதைகளாகவும் நம்ம இருக்க மாட்டோம் அங்க. இல்ல, அதை விட மேல விஞ்ஞான கலர் இங்க சுத்தமாயா போனோம், விஞ்ஞான கலருக்கு போயிருவோம். ஆனால் அதிகாரம் செய்யணும்னு ஒரு ஆசை இருக்கும். நம்ம விஞ்ஞான கலர் லெவலுக்கு போயிட்டோம், உயிர் வளர்ந்துருச்சு. இறைவன் நம்ம கேட்பாரு, சிவஞான போதம்னு ஒரு நூல் இருக்கு, இறைவன் திருவருள் வந்து ஒரு நாளைக்கு நம்ம படிக்க வாய்ப்பு இருந்தா அப்போ உங்களுக்கு அதுல தெரியும், கொஞ்சம் பேர் படிச்சும் இருப்பீங்க. அதுல சொல்றாரு, இறைவன் கேட்பாரு உனக்கு என்ன வேணும்னு. இறைவன் நம்மளுக்கு தான் அந்த வாய்ப்பை கொடுப்பாரு, ஏன்னா அறிவு வளர்ந்துருச்சு இல்லைங்களா, கேட்பாரு. அப்ப விஞ்ஞான கலருக்கு வந்த உயிரை தான் கேட்பாரு, மற்றவங்களெல்லாம் கேட்க மாட்டாரு. அந்த விஞ்ஞான கலருக்கு வந்துட்ட பிறகு அங்கேயும் மலபரிவாகம் வந்துட்ட பிறகு இல்லைங்களா, அதிகாரம் செய்யணும்னு ஒரு எண்ணம் அந்த உயிருக்கு இருக்கும். அதுதான் பின்னால என்னவா பிறக்கும்னா, திருமாலா பிறக்கும், பிரம்மாவா பிறக்கும். ஐயன்னா பிரம்மா, திருமால்னா நம்மளுக்கு தெரியும் திருமால் இல்லைங்களா. அப்படி அதுவாக வரும். ஒரு பிரம்மா போற வரைக்கும் அது கியூல வெயிட் பண்ணிட்டு இருக்கும், கோடான கோடிக்கு பேர் கியூல இருக்காங்க உட்காந்துருக்கும். ஒரு பிரம்மாவுக்கே எத்தனோ ஆயிரம் ஆண்டுகள் கோடி ஆண்டுகள் அது வரைக்கும் அது காத்திருந்து அது அந்த பிரம்மா பதவிக்கு வரும், திருமால் பதவிக்கு வரும், படைக்கும். படைக்கும் போது நான் தான் சிவபெருமானோன்னு மயங்கினுச்சுன்னா திருப்பியும் கீழே வந்துடும் சரிங்களா. அடுத்து பதமுக்தி என்று சொல்றது, இதுதான் நம்ம நிறைய பெரிய புராணத்துல பாக்குறோம். பதமுக்தின்றது அப்படின்னா என்ன? இந்த ஆன்ம தத்துவம்னு சொல்லக்கூடிய நம்ம மாதிரி மாயா உடம்பு அவங்களுக்கு இருக்காது, வித்யா தத்துவங்கள்ல உள்ள உலகத்தை போய் அடைஞ்சிருவாங்க. அதுல நம்ம சாலோகம், சாரூபம், சாமீபம்னு சொல்றது, இதுக்கெல்லாம் எந்த ஆழமான விளக்கமும் நான் சொல்ல போறது இல்ல. ஒரு அறிமுகம் அவ்வளவுதான், முக்தின்னு ஒரு சொல் சொல்லிட்டுனால உங்களுக்கு அறிமுகப்படுத்துறேன். ஒரு தேடல் இருந்துச்சுன்னா எங்கேயாவது உங்களுக்கு வரும், கொஞ்சம் பேர் படிச்சிருப்பீங்க சித்தாந்த வகுப்புல. இதுல சாலோகம் அப்படின்னா இதெல்லாம் வடமொழி சொல்லு. சாலோகம்னா சிவ உலகத்துல போய் இருக்கிறது. நான் சிவபுரணே அப்படின்னு சொன்னார் இல்லைங்களா, சிவ உலகம், அந்த சிவ உலகத்துல போய் வாழ்றது. சாரூபம் அப்படின்னா அங்கு சிவனுக்கு சொல்லப்பட்டிருக்கின்ற பல பல வடிவங்கள்ல ஒரு வடிவமே நம்மளுக்கு கிடைக்கும், அதை தாங்கி கொண்டு வாழ்வது. சாமீபம் என்றால் சிவபெருமானுக்கு அருகில் இருப்பது,
அதுல சாலோகத்துல இளையான்குடி மாறநாயனார சொல்லும் போது எம்பெரும் உலகம் எய்தி அப்படின்னு சேக்கிரார் சொல்றாரு. அதை விளக்குறவங்க அவர் சாலோகத்திற்கு போய்விட்டார் அப்படின்னா அவர் பரமுக்திக்கு போயிடல, அவர் அங்கு சென்று அடுத்தடுத்த பிறவிக்கு போவாரு, ஆனால் இறைவன் உலகத்துல போய் இருப்பாரு. அடுத்து சாரூபம் அப்படின்னு சொல்றோம். இது நந்தி தேவரை நம்ம பார்த்தோம் பாத்தீங்களா, இதெல்லாம் இன்னும் கொஞ்சம் மேல்நிலை. சீகண்ட ருத்ரர்னு எல்லாம் சொல்றோம்ல, இந்த பேர்லாம் கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா நல்லது, கேள்விப்படலைனாலும் பரவாயில்ல. சீகண்ட ருத்ரர் நம்ம உயிர்லே தான், இங்க இந்த இந்த ஆன்ம தத்துவத்தை ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம், பிரளயாகாலர் அந்த இடத்துல இருந்துகிட்டு நம்மள ஆட்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம். வித்யா தத்துவத்துல இருக்கோம், அது தலைவரா இருக்கும், வித்யா தத்துவத்துக்கு தலைவரா இருக்கும். சீகண்ட ருத்ரர் நந்தி தேவர்லாம் அங்க இருப்பாங்க. நந்தி தேவர் பல வகையான நந்தி தேவர் இருக்காரு, அதுல ஒருத்தர் அங்க இருப்பாரு. அவங்க எல்லாம் இறைவனுடைய வடிவமே, சிவபெருமான் மாதிரியே வடிவம் தாங்கி கொண்டு இருப்பார்கள். அடுத்து சாமீபம் என்று சொல்றது, இறைவனுக்கு அருகையில. கண்ணப்பர் அப்படிதான், இறைவன் வந்து என் பக்கத்துல இருன்னு சொன்னாரு. சண்டீஸ்வரரு அப்படிதான், என் பக்கத்துல இரு, கோவில்ல வந்து மெயினா என் பக்கத்துல இரு, யார் என்ன கும்பிட வராங்களோ அவங்களாம் ஒழுங்கா வராங்களான்னு பாரு இல்லைங்களா என்று சாமீபத்துல கொண்டு வந்து வச்சாரு கண்ணப்பரு. மாறில்லா வளத்தில் நிற்க அப்படின்னு தான் இறைவன் அவருக்கு சொன்னதாக நம்முடைய பெரிய புராண செய்தி இருக்கு. அடுத்து நமக்கெல்லாம் ரொம்ப தெரிஞ்சவர் சுந்தரர். சுந்தரர் உலகத்திற்கு வருவதற்கு முன்னால எப்படி இருந்தாரு, இறைவனுக்கு அணுக்க தொண்டராக இருந்தார் அப்படின்னு சேக்கிலார் சொல்றாரு. அணுக்க தொண்டராக இருக்கிற போதுதான் ஒரு நாள் பூ பறிக்க போனாரு அப்படின்ற கதை வரும். அப்ப சுந்தரர் சாமீபத்துல இருந்தாரு நம்மளுக்கு தெரியுது. இதெல்லாம் பதமுக்தி. அதுல இருந்து இன்னொரு லெவல் அபரமுக்தி. இந்த பதமுக்தியை விட கொஞ்சம் மேல வர்றது அபரமுக்தின்னு பேரு. இந்த அபரமுக்தியில சுத்த தத்துவங்களில் உள்ள உலகனை அடைவது. சுத்த தத்துவம்னா என்னது, நாம சிவ தத்துவம்னு சொல்றோம் பாத்தீங்களா, அங்க போறது. ஓரளவு விஞ்ஞான கலர் லெவலுக்கு வந்துடுறது அங்க இல்லை. அணு சதாசிவர்னு அங்க இருக்காரு. மந்திர மகேஸ்வரர்ன்ற பேரு வரும், நீங்க சைவ சித்தாந்தம் படிச்சீங்கன்னா. அனந்தேஸ்வரர்ன்ற பேர் வரும், இதெல்லாம் பதவியோட பேரு. அவங்க தான் வித்யா தத்துவத்தை என்ன கண்ட்ரோல் பண்ற தலைவர்கள். கண்ட்ரோல் அவங்க பண்ண மாட்டாங்க, என்ன சொல்லுவாங்க, மேய்ப்பாங்க, அங்க இருக்கிற உயிர்களை மேய்ப்பாங்க இறைவனுடைய ஆணை எடுத்துக்கொண்டு. அனந்தேஸ்வரர் எல்லாம் அங்கதான். அவங்க எல்லாம் எங்க இருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, சுத்த தத்துவத்துல இருக்கிறவங்க அவங்களுக்கு டியூட்டி எங்க கொடுத்துருப்பாங்க, இங்க. ஏன், அவங்களுக்கு ஒரு சின்ன பதவி மேல ஒரு ஆசை, அதனால அங்க கொடுத்துருப்பாங்க. அதற்கு சாயுட்சிய முக்தி அப்படின்னு சொல்றது. அது அந்த பதமுக்தி அபரமுக்திகள் முடிந்த முடிவு இல்லை. ஏன்னா அங்கெல்லாம் ஏதாவது ஒரு தேவை ஏற்படும், வரணும். இறைவன் தேவைப்பட்டா உலகத்துக்கு அனுப்புவாரு. இப்ப சுந்தரரை வந்து 63 நாயன்மார்களுடைய வரலாறை நமக்கு சொல்றதுக்கு தேவைப்பட்டாரு. ஏன்னா அவரு தான் பக்கத்துல இருந்தாரு, அங்க வந்து போன அடியார்களை எல்லாம் பார்த்தவர் அவர் தான். அதனால சரி போ, நீயே போ, அனுபவிச்சத போய் சொல்லு அப்படின்னு சொல்லி அனுப்புனாரு. தேவைப்பட்டா அனுப்புவாங்க. அங்க இருந்துதான் இந்த நாயன்மார்கள் எல்லாம் நமக்கு வந்தாங்க. ஞான சம்பந்தரே இவங்க எல்லாம் இந்த இந்த நான்குல இருந்துதான் வந்திருப்பாங்க. இதுல எது ஆக உயர்ந்த நிலைன்னு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த நாளும் பதமுக்தி தான். இந்த பதமுக்தியிலிருந்து அவங்க நமக்கு வருவாங்க. வந்த பிறகு சீவன் முக்த நிலைக்கு போவாங்க, இல்லைன்னா பரமுக்தின்னு போவாங்க. கடைசி பரமுக்தி, இதுதான் கடைசி நிலை. சிவபெருமானோடு இரண்டரை கலந்து பேரின்பத்தை தூய்க்கும் நிலை. இதுக்குதான் எல்லோருக்கும் ஆசை இருக்கணும், இங்க போகணும்னு இல்லை. இது உலகத்துல மனிதரா இருக்கிறவங்களுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. ஏன், சீவன் முக்த நிலையை இங்கே அடைஞ்சிடலாம். இங்க பெரிய வாய்ப்பு இருக்குது. இந்த வாய்ப்பை விட்டுட்டு இங்க இப்ப இறந்துட்டோம்னா அடுத்து நமக்கு ப்ரொபபிலிட்டின்னு சொன்ன இல்லைங்களா, 84 லட்சம் யோனி பேதத்துல என்ன கிடைக்கும்னு தெரியாது. இன்னொரு வாய்ப்பு நமக்கு இந்த பரமுக்தி வந்து கிடைப்பதற்கு ஒரு வாய்ப்பு சீவன் முக்த நிலை. பரமுக்தினா என்னன்னா இறைவனோடு இரண்டரை கலந்துறது, பேரின்பத்தை தூக்கின்ற நிலை. திருவாசகத்திலேயே அவர் சொல்றாரு, அந்தம் ஒன்றில்லா ஆனந்தம் பெற்றேன், யாது நீ பெற்றது ஒன்று என்பால் ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல சொல்றாரு, அந்தம் ஒன்று இல்லா ஆனந்தம் அது, அந்தம் ஒன்று இல்லாத ஆனந்தம், பேரின்பம் அது. அந்த ஆனந்தம் நமக்கு எப்ப கிடைக்கும்னா, நாம தயாராயிட்டோம்னா அந்த ஆனந்தம் கிடைக்கும். அந்த ஆனந்தம் நமக்கு கிடைக்கும் போது நம்முடைய நிலை பரமுக்தி நிலை. இதை யார் தருவா, பெருமான் தான் தருவார், வேற யாருமே தர முடியாது. முதல்ல நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அதுல ஒன்னு ஒண்ணுக்கும் ஒரு அதிகாரி இருப்பாரு, அவர் தருவார்.
இப்ப இந்த மாயா உலகத்துல இருக்கிற நம்ம யார் கண்ட்ரோல் பண்றானா, நமக்கு சீகண்ட ருத்ரர்னு கண்ட்ரோல் பண்றாரு, நந்தியம்பெருமான்னு கண்ட்ரோல் பண்றாரு. இதெல்லாம் இன்னும் ரொம்ப பேருக்கு சரியா தெரியலன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா சீகண்ட ருத்ரருக்கு ஒரு கோயில் கட்டிடுவாங்க. நந்தியம்பெருமான் எப்படியோ பிரதோஷத்துல வந்துட்டாரு, ஆனா எப்படியோ சீகண்ட ருத்ரரை தூக்கிட்டு வந்துருவாங்க. அவர் தான் நம்மளுக்கு அருள் எல்லாம் புரிவாருன்னு அப்படி பாக்குறது இல்லை. ஆனால் ஒரு உயிருக்கு அதிகாரத்து மேல ஆசை இருக்கிறதுனால அந்த அதிகாரத்தை கொடுத்து நம்மளை அங்க வழி நடத்துவதற்கு உதவியாக வைத்திருக்காரு இறைவன். இறைவன் சொல்வதை தான் அவங்க செய்யறாங்க. ஆனால் பரமுக்திக்கு போகணும்னா பெருமான் தான் தருவார், வேற யாரும் தர முடியாது. இச்சிவனல்லால் முக்தியில் சேர்த்துவார் இல்லை. காஞ்சி புராணத்துல அருமையான வரி வருது, இச்சிவன் அல்லால், இந்த சிவபெருமானை தவிர முக்தியில், எந்த முக்தியில, பரமுக்தியில, பதமுக்தியா இருக்கட்டும் அப்புறம் முக்தியா இருக்கட்டும், எந்த முக்தியா இருந்தாலும் அதுக்கு நம்மளை வழி நடத்திக்கிட்டு போறதே சிவபெருமான் தான். யாருக்கெல்லாம் பதவி ஆசை இருக்கா அவங்கள வச்சுக்கிட்டு நவத்திட்டு போயிட்டு இருக்காரு. நகத்துவது என்னவோ சிவபெருமான் தான், அவரை தவிர முக்தியில் சேர்த்துவார் இல்லை. காஞ்சி புராணத்துல ஒரு வாக்கு. அப்ப சிவன் முக்தி, அதிகார முக்தி, பதமுக்தி, அபரமுக்தி, பரமுக்தின்னு ஐந்து முக்தி சொன்னேன். இதுல சீவன் முக்தி பிறப்பு இல்லைங்களா, பிறவிக்கு திரும்பி வரமாட்டோம். ஞான சம்பந்தம் திரும்பி வரல, திருநாவுக்கரசர் திரும்பி வரவே மாட்டார். எங்கேயாவது ஒரு பாட்டுல போன பிறவியில இவர் ஞான சம்பந்தரா இருந்தாரு அப்படின்னு யாராவது பாடி இருந்தாங்கன்னா அந்த பாட்டு உடனே செல்லாது. போன பிறவியில இவர் வந்து திருநாவுக்கரசரா இருந்தாரு அப்படின்னா அது செல்லாது. ஏன்னா அவங்க எல்லாம் சீவன் முக்தர்கள், பிறப்பு கிடையாது. போன பிறவியில அவர் வாகீசரா இருந்தார், பெரிய மாமுனியா இருந்தாரு, அவர் திருநாவுக்கரசரா வந்தாரு. ஏன், அவர் பதமுக்திக்கோ அபரமுக்திக்கோ போயிருப்பாரு. ஆகவே இந்த அதிகார முக்தி அது கொஞ்சம் அது உயர்ந்த நிலை. யாருக்கு சொன்னேன், திருமாலுக்கும் ஐயனுக்கும் சொன்னேன் இல்லைங்களா, அவங்க நிலை. பதமுக்தி மற்றவங்களுக்கு, அபரமுக்தி கொஞ்சம் சொன்னேன், சாயுட்சியம் சொன்னேன் இல்லைங்களா, இவங்கெல்லாம் மீண்டும் உலகத்திற்கு பிறக்க வருவதற்கு வாய்ப்பு உண்டு. நம்ம பட்டினத்தாரா வந்தது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, குபேரன் என்ற ஒருத்தர் தான் பட்டினத்தாரா வந்தாரு, வந்து பிறவி எடுத்தார், மீண்டும் பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனால் சீவன் முக்த நிலைக்கு போயிட்டீங்கன்னா பிறப்புக்கு வாய்ப்பு இல்லை. அதே மாதிரி பரமுக்திக்கு போயிட்டீங்கனாலும் மீண்டும் பிறவி இல்லை, பிறவா பெருநெறிக்கு போயிடுவோம் நம்ம. இப்ப நமக்கு எந்த முக்திக்கு வாய்ப்பு கண்ணுக்கு முன்னாடி தெரியுதுன்னா சீவன் முக்திக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த சீவன் முக்தி நிலையில நம்மளால வாழ முடிஞ்சா அதுக்கு வழிகாட்டுற நூல் என்னது, இப்ப நம்ம படிச்சுக்கிட்டு இருக்க திருக்குறள். எல்லாரும் திருவாசகம் தான் படிக்கிறேன்றீங்க, திருக்குறளை படிக்க மாட்டீங்க. திருக்குறள் தான் இந்த காலத்துல நம்ம வாழும் போதே நம்முடைய தீய எண்ணங்கள், தீய எண்ணம் எதனால வருது, ஆணவத்தினால வருதுன்னு சொன்னேன். இந்த தீய எண்ணங்களை நம்மள வந்து அது அழுத்தாம எப்படி அதுல இருந்து நம்ம விடுபடுவது, எப்படி அதுல மாட்டிக்கொள்ளாமல் இருக்கிறதுன்னு வழி நடத்திக்கிட்டு போறது ஒரு பக்கத்துல திருக்குறள். அதுக்குள்ள கண்டிப்பா நீங்க போய் படிக்கணும், இல்லை ரொம்ப முக்கியம். செவ்வாய்க்கிழமை நடக்குது, ஆனா இது வந்து இப்ப எத்தனை மாசம் நம்ம வகுப்பு நடந்துருச்சு, நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், யாரும் வந்து சேர்ந்த மாதிரி தெரியல, அந்த பழையவங்களே தான் இருக்கீங்க. கண்டிப்பா திருக்குறளை படிச்சீங்கன்னா சீவன் முக்தியை எப்படி அடையலாம் என்று உதவும். அப்பர் சுவாமிகளை பாத்தீங்கன்னா 79 வயது வரைக்கும் சமணத்துல இருந்தாரு, ஒரு வயிற்று வழிதான் அவரை மாத்திருச்சு. சுந்தரமூர்த்தி சுவாமிகள் நல்ல உலக வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருந்தாரு, இன்பமா வாழ்ந்துகிட்டு இருந்தாரு. நல்லா ஒரு பெண்ணை பார்த்து கொடுத்தாங்க, திருமணம் பண்ணிக்க போறோன்னு ஒரே மகிழ்ச்சியில அந்த பந்தல்ல சுட்டிக்கிட்டு வந்துட்டு இருந்தாரு. இறைவன் வந்து நீ அடிமேன்னு கூட்டிட்டு போயிட்டார் உடனே, அவ்வளவுதான் சீவன் முக்த நிலை அவருக்கு வந்துருச்சு. ஞான சம்பந்தர் சொல்லவே வேணாம், பிறந்த குழந்தையா இருக்கும் போதே அவர் அப்படியே இறைவனை பார்த்துட்டாரு இல்லைங்களா. திருநாவ மணிவாசகர் என்ன செஞ்சாரு, அவர் இறை பக்தியில ஆழ்ந்து இருந்தார். இவங்க மத்தவங்களோட வித்தியாசமானவர், ஆழ்ந்த பக்தியில இருந்தாரு. அவர் குதிரை வாங்குவதற்கு போகும்போது இறைவன் வான் கூப்பிட்டாரு, அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு அவருக்கு இல்லைங்களா. அது நடந்தது ஏறக்குறைய ஒரு 28 நடந்திருக்கோம்னு வைங்களேன், அந்த பக்கம் முடிஞ்சது அவருக்கு, எல்லாமே போயிட்டாரு. நமக்கு இருக்கிற வாய்ப்பு சீவன் முக்த நிலை இந்த பிறவியில இருக்கு, சைவம் படிக்கிற நம்மளுக்கு இருக்கு. அதை நோக்கி கொஞ்சம் முயற்சி பண்ணணும் இல்லைங்களா, அது நம்மளை என்ன செய்யும், மேல கொண்டு போயிடும். இந்த சீவன் முக்தியிலிருந்து இது உள்ளுக்கு போய் மாட்டிக்காம இருக்கிறதுக்கு என்ன தேவை அப்படின்னா, அதிகாரத்து மேல ஆசை தேவையில்லை.
ஏதோ ஒரு ஆசையை நம்ம உள்ளுக்கு வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டு இருக்கோம். நம்ம பிள்ளைங்களுக்கு ஒரு வாய்ப்பை தேடி கொடுத்துடணும் இல்லைங்களா. அப்ப நம்ம பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புவோம். அங்க நம்ம பிள்ளைங்க தான் முதன்மையான ஆசிரியரா இருந்திருக்கேன். 35 வருஷம் நான் பார்த்துருக்கேன். அங்க என்ன நடந்தாலும் என்னோட பிள்ளைக்கு அந்த வாய்ப்பை கொடுத்துடணும், என் வாய்ப்பை கொடுத்துடணும். ஸ்கூல்ல வந்து உட்காந்து பேசுவாங்க, வாய்ப்பு கொடுக்கல, அதுல மார்க் கிடைக்கல, 1வதா வரல, போட்டியில ஜெயிக்கலன்னா வந்து கோவப்படுறது, இல்லைன்னா சுத்து வட்டாரத்துல பேசுறது. அங்க இருக்கிற கோயிலுக்கு பக்கத்துல, ஸ்கூல் பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு நம்ம போனோமா, யாராவது ஒரு பெற்றோர் வந்து கேட்பாங்க, என்னங்க அந்த போட்டியில அந்த பிள்ளை நல்லா செஞ்சிச்சான், கவுத்துட்டீங்களான்னு வந்து கேட்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்கு என்ன, ஏதோ ஒரு பதவி ஒரு புகழ் நமக்கோ நம்ம பிள்ளைக்கோ குறை, நமக்கே நமக்கு பெரிய ஆசை இருக்காது, நம்ம பிள்ளைங்களுக்கு வாங்கி கொடுத்துடணும்ன்ற ஆசை இருக்குதே. இதெல்லாம் நம்மளை சீவன் முக்த நிலைக்கு கொண்டு போவாது, அது பதமுக்திக்கு அறவே கொண்டு போவாது. ஆனால் மனிதனா இருக்கிறப்பதான் நமக்கு இந்த ஒரு அரிய வாய்ப்பு. சரி, அதுதான் அந்த முதல்ல பார்த்த வரிக்கு, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே அப்படின்ற வரியை பார்த்தோம் இல்லைங்களா. அப்ப இதற்கு முன்னால நம்ம பார்த்தோமே, தேசனே தேனார் அமுதே சிவபுரனே என்பதற்கு இவ்வளவு பெரிய வரி இருக்கு, இவ்வளவு பெரிய விளக்கம் இருக்குது. அப்படின்னா என்ன, நம்முடைய ஆணவம் என்ற ஒரு மறைப்பை போக்கினால்தான் நமக்கு சிவபுரம் கிடைக்கும். அந்த சிவபுரமும் இவ்வளவு பகுதி 5 பிரிவா பிரியுது. இந்த சிவபுரத்துல நம்ம போய் சேரணும் அப்படின்னா அதுக்கு ஆணவம் போக வேணும். இதற்கு இறைவன் பெரிய அளவுல உதவி செய்யறாரு, அதுல ஒண்ணும் சிக்கல் இல்லை. இன்னும் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னும் வரும், பின்னால நம்ம பார்க்கலாம். அடுத்த வரி, பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் ஆரியனே. பாசமாம் பற்று அறுத்து பாரிக்கும் ஆரியனே, இவ்வளவு சொல்லு இருக்கு, இவ்வளவு சொல்லுக்கும் பொருள் இருக்கு. பாசமாம் அப்படின்னா பாசம்னா இங்க ஆணவம், ஆணவம் கண்மம் மாயை, ஆணவம் தான் மெயின் அடிப்படை. பற்று அப்படின்னா இந்த ஆணவம் நமக்கு ஏற்படுத்துகின்றது என்னது தாக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா பற்றை ஏற்படுத்துது. என்ன பற்று, யான் அப்படின்ற பற்று, எனது என்ற பற்று. யான் என்பதற்கு அகப்பற்றுன்னு பேரு, எனது என்பதற்கு புறப்பற்றுன்னு பேரு. இதெல்லாம் ஏன் சொல்றேன்னா, நீங்க வேற வேற வகுப்புக்கு போகும்போது வேற வேற புத்தகம் படிக்கும்போது கொஞ்சம் உதவும் அதுக்குதான். அறுத்து என்றால் நீங்க செய்து இல்லைங்களா, அறவே இல்லாமல் நீக்கி. பாரிக்கும், பாரித்தல்னா வளர்ப்பது. அப்ப வளர்ப்பவன் எதனால வளர்க்கிறாரு, இறைவனுடைய அருளினாலே வளர்க்கிறாரு. அருள்னா என்னது, இறைவனுடைய கருணை, இறைவனுடைய கருணையினால அதை வளர்க்கிறார். ஆரியன் என்றால் தலைவன் என்றுதான் பொருள். ஒரு ஒரு ஆரியன் என்பது வேறு ஊர்ல இருந்து வந்தவங்கன்னு பேரு இல்லை, இந்தோ ஆரியன்ஸ் வந்தவங்க. நமக்கு ஆரியன்னா என்னன்னா தலைவன். அப்ப பாசம் என்கின்ற அந்த ஆணவத்தை இல்ல அது அதனுடைய தாக்கத்தை நீக்குதல் செய்வதற்கு செய்து நம்மை அருளினாலே அன்பினாலே வளர்த்து எடுக்கின்றான் இறைவன். அந்த இறைவன் தான் இந்த உயிருக்கெல்லாம் தலைவன் அப்படின்னு இந்த வரி சொல்லுது. அடுத்த வரி சொல்லுது, நேச அருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சம் கெட அப்படின்னு. நேச அருள் என்பது ஒரு சொல்லு, புரிந்துன்னு ஒண்ணு இருக்குது, நெஞ்சில்னு ஒண்ணு இருக்குது, வஞ்சம் கெட அப்படின்னு இருக்கு. இத்தனை சொல் அதுல இருக்கு. நேச அருள் அப்படின்னா இதை இறைவன் விரும்பி செய்கின்றான், தாயை போல அன்பு செய்கின்றான். புரிந்து அப்படின்னு நீங்க சொல்றது இடைவிடாது செய்கின்றான், ஒரு நாளும் ஒரு வினாடி அவன் நிறுத்துறது இல்ல. நெஞ்சில் அப்படின்னா யாருக்கு செய்கின்றான், உயிருக்கு செய்கின்றான். நெஞ்சு என்று இங்க சொல்வது உயிரை. வஞ்சம் கெட, என்ன வஞ்சம், வஞ்சம்னா அந்த மலம், அந்த 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 ஆணவ மலம், அது உயிரில் அந்த ஆணவ தாக்கம் இல்லாமல் இங்க வந்துட்டோம். இவருடைய 65வது வரிக்கு வந்தப்ப இந்த உயிர் வளர்ந்துருச்சு, வளர்ந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டாரு. இங்க உயிருக்கு ஆணவம் ஓரளவு போயிட்டாலும் வாசனை இருக்கும். அதுக்கு எப்போதும் பெருங்காய டப்பிய சொல்லுவாங்க, உங்களுக்கு பெருங்காயம் தெரியாது அப்படின்னா டொரியாம்பழத்தை வாங்கி ஒரு டப்பியில போட்டுட்டு அப்புறம் நீங்க அதை மாசக்கணக்கா கழுவுனா கூட அந்த டொரியாம்போட்ட வாசங்க அடிக்கும். அதனாலதான் அந்த மலம் நீங்கினாலும் வாசம் நீங்காதுன்னு சொல்லுவாங்க. அப்ப அந்த உயிர்ல மலம் வந்து தாக்கலனாலும் மல வாசனை வந்து தாக்கும்.
அதை கெடும்படியாக செய்பவன் இல்லைங்களா, அது நீங்கும்படியாக செய்பவன் அப்படின்னு சொல்றாரு. இந்த மலை வாசனை ஏன் நீங்கணும் அப்படின்னு கேட்டா, அந்த மலை வாசனை பற்றை மீண்டும் ஏற்படுத்தும். அந்த பற்று என்ன செய்யும், அந்த எண்ணத்துக்காக நமக்கு அந்த ஆசை வந்துச்சோ அதை அடைவதற்கு தூண்டும், முயற்சி செய்வதற்கு மீண்டும் தூண்டும் அதை நோக்கி. அப்படி தூண்டும் போது, நம்ம முயற்சி செய்யும்போது அந்த முயற்சியில பலன் கிடைக்கல, வெற்றி அடையலைன்னா நமக்கு கோபம் என்ற ஒன்று வரும். ஆணவம் இதான் நேரம் சொல்லி கோபத்தை தூண்டும். அந்த கோபம் என்ன செய்யும், பொறாமையாக வெளிப்படும் இல்லைங்களா, புறங்கூறுதலாக வெளிப்படும், மற்றவங்களுக்கு தீவினை செய்வதாக வெளிப்படும். இதெல்லாம் நமக்கு ஒரு ஆபத்தை கொடுக்கும். அந்த ஆணவத்தினுடைய எல்லா குணமும் தலை தூக்க ஆரம்பிச்சிடும். அதனால இறைவன் அந்த வாசனா மலமும் நம்மை விட்டு போவதற்காக இந்த உயிர்ல இடைவிடாது இருந்து அருள் புரிந்து இந்த உயிருக்கு உதவி செய்யறாரு. அது அவர் விரும்பி செய்யறாரு, அன்புனால செய்யறாரு அப்படின்னு சொல்றாரு இல்லைங்களா. அந்த மலை வாசனை உயிரை மீண்டும் பிறவிக்குள்ள தள்ளிடும். அதான் ரொம்ப கவனமா இருக்கணும். அடுத்த வரி சொல்றாரு, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே அப்படின்னு சொல்றாரு. அதுல பேராது நின்ற அப்படின்னு ஒரு சொல்லு, பெருங்கருணைன்னு ஒரு சொல்லு, பேர் ஆரே அப்படின்னு ஒரு சொல், பேர் ஆறு அப்படின்னு ஒரு சொல்லு இருக்கு. பேராது அப்படின்னா பெயர்த்து எடுக்கிறதுன்னு சொல்றோம் இல்லைங்களா. இப்ப நம்ம பார்க்கலாம், ரோட்டு ஓரத்துல எல்லாம் மரத்தை அப்படியே பெயர்த்து எடுத்து கொண்டு வந்து நடுவாங்க இல்லைங்களா. அப்படி அந்த அந்த உயிரை விட்டு அறவே நீங்காது யாரு, பெருமான் சிவபெருமான். இந்த உயிரை, நம்மளோட உயிரை விட்டு நீங்காது எப்போதும் கலந்தே இருப்பான். இது எங்க வந்துட்டோம், ஓரளவு பக்குவத்துக்கு வந்துட்டோம், உயிருக்கு வந்துட்டோம். இப்ப பேசுற இடம் உயிர் ஓரளவு பக்குவத்துக்கு வந்துருச்சு. வாசனா மலம் மட்டும்தான் இருக்குது. அந்த வாசனா மலம் உயிரை தாக்கிராம இருக்கிறதுக்கு இறைவன் என்ன செய்யறாரு, உயிரை விட்டு கொஞ்சம் கூட நீங்காம நிக்கிறாரு இல்லைங்களா. அடுத்து பெருங்கருணை அப்படின்னா, இதை செய்வதற்கு இறைவனுக்கு என்ன காரணம்னு கேட்டா, கருணை மட்டும்தான் காரணம். அவன் கருணையே வடிவானவன். பேராரே அப்படின்னா அவன் வற்றாத நதி. என்ன வற்றாத நதி, இந்த கருணை என்பது அவனுக்கு வற்றுவதே இல்லை, குறைவதே இல்லை. ஒருத்தருக்கு உதவி செய்யறதுனால அவனுக்கு கருணை இன்னொருத்தவங்களுக்கு செய்ய முடியாதுன்னு இல்லை இல்லைங்களா. அவன் நீங்காமல் இருக்கிறான். இதுல ஒரு சிலருக்கு சில கேள்வி வரும், அதனால இதை மீண்டும் எடுத்து போட்டு, பேராது நின்ற பெருங்கருணை பேராரே. இதுல என்ன செய்யறாரு, மலை வாசனை உயிரை தாக்காது காக்கணும். மலமெல்லாம் போயிருச்சு, ஆணவமெல்லாம் ஓரளவு அடங்கிருச்சு, அதோட வாசம் இருக்கு அப்படின்னா ஒரு வாய்ப்பு, ஒரு அதிகாரியா ஒரு வாய்ப்பு கொடுத்தா அங்க வந்துரும், ஒரு சனி பகவானா கொடுத்தா அங்க வந்துரும், ஒரு திருமாலா கொடுத்தா அங்க வந்துரும், ஒரு அனந்தீஸ்வரரா கொடுத்தாவே அங்க கொஞ்சம் எழும்பிரும் அப்படின்ற வாய்ப்பு இருக்குது, அதிகாரம் வந்துரும் மனசுக்குள்ள அப்படின்னா அந்த தான் மலை வாசனைன்னு சொல்றோம். அது உயிரை கொஞ்சம் கூட தாக்கிராம காக்கணும். அதுதான் முயலகன். முயலகனை நம்ம எப்போதும் ஆணவத்தை மெதிச்சுக்கிட்டு இருக்காருன்னு சொல்றோம். ஆணவத்தை தான் இந்த மாயா உடம்ப கொடுத்து 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 மெதிக்கிறாரு. கடைசி கடைசியா எலும்ப பாக்குறது ஆணவம் இல்ல, அது முழுசா அடக்கிடுவாரு. இந்த வாசனா மலம்னு சொல்றோம், மலை வாசனைன்னு சொல்றது இல்ல. இந்த வடமொழி வந்து வந்து வாசனா மலம்னு ஆக்கிட்டாங்க, அத மலை வாசனைன்னா நம்மளுக்கு நல்லா புரியும். அது எழும்பிராம இருக்கணும். அதுதான் நடராஜருடைய காலு கீழே பிடிச்சு வச்சுட்டு இருக்காரு. அப்படி உயிரை தாக்காது காக்கணும். அப்பதான் அந்த உயிர் பிறவி நீக்கம் முழுசா பெற முடியும், இல்லைன்னா ஏதாவது ஒரு பிறவிக்குள்ள மாட்டிரும். இதற்கு கருணையே வடிவான பெருமான், அதான் பேராது நின்ற பெருங்கருணை பேராறேன்றார் இல்லைங்களா. இந்த கருணையே வடிவான பெருமான் என்ன செய்யறாரு, உயிரை விட்டு நீங்காது எப்போதும் கலந்தே இருக்கிறார். இப்போ உங்களுக்கு ஒரு கேள்வி வரும், பாட்டு ஆரம்பிக்கும் போதே நீங்க சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க, இமைப்பொழுதும் என் நெஞ்சில் நீங்காதான்னு சொன்னீங்களே, அவர் எப்போதும் தானே இருக்கிறாரு அப்படின்னு சொன்னீங்களே அப்படின்னு கேட்டா, இறைவன் எப்போதும் உயிர்ல கலந்தேதான் இருந்தாரு. எதற்கு, உயிரை இந்த ஆணவ தாக்கத்திலிருந்து நீக்குவதற்கு. பிறகு உயிர்க்கு பக்குவம் வந்து வாசனை மட்டும் இருக்குது, மலத்தோட வாசனை மட்டும் இருக்குன்னா
இப்ப அந்த உயிரை பேராது நின்று காப்பதற்கு காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அந்த மலை வாசனையும் உயிரை தாக்கிராம இருக்க. அதனாலதான் ஒரே பொருள் தான், இமைப்பொழுதும் என்னெஞ்சில் நீங்காதானோ அதுதான், பேராது நின்ற பெருங்கருணை பேராரும் ஒன்னேதான். ஆனால் ஒரே பொருள் உள்ள ரெண்டு வாசகத்தை ஏன் சொல்றாருன்னா, எல்லா உயிருக்கும் பக்குவம் இல்லாத உயிர், எல்லா உயிரிலையும் இறைவன் இமைப்பொழுதும் நீங்காமல் கலந்திருக்கின்றான். பக்குவம் வந்துவிட்ட உயிர்களுக்கு வாசனை, மலத்தினுடைய வாசனை தாக்கிராம இருக்கிறதுக்கு அதுல இறைவன் பேராது நிக்கிறான். அதேதான் திரும்பி வந்து ஏன் அது உள்ளுக்கே கொஞ்சம் கூட நகராம நிக்கிறாரு அப்படின்னா, அந்த வாசனை போவதற்கு ரெண்டுமே ஒண்ணுதான். உயிரிடம் பெருமான் எதையும் எதிர்பார்க்கறது இல்லை. அதுக்கு நம்ம என்ன திரும்பி கொடுக்கணும்? ஒண்ணுமே இல்லை. ஏன்னா உயிருக்கு கைமாறு செய்யவே முடியாது. இறைவனுக்கு என்ன தேவையோ அதை பார்த்து கொடுக்க முடியாது. ஏன்னா அவன் தேவை இல்லாதவன். கைமாறு செய்ய வல்லேன் அல்லேன் மணிவாசகர் தான் சொல்றாரு. அப்ப என்னதான் இந்த உயிர் செய்யறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பெருமானை ஒருபோதும் மறவாமல் நினைந்து கொண்டே இருக்கணும். இந்த மலை வாசனை நம்மள தாக்காம இருக்கணும்னா இறைவனையே நினைக்கணும். எது நடந்தாலும் இறைவனுடைய செயல், என் நன்மைக்காக மட்டுமே நடக்குதுன்னு சொல்லணும். யாராவது வந்து உங்க மாதிரி இல்லைன்னு பாராட்டினா அப்படியே மெழுகா உலுகி உருகிற கூடாது. பாராட்டு தான் நமக்கு பெரிய விரோதி. யார பாருங்களேன், பாராட்டுனா உருகிடுவாங்க. அதை விட பெரிய ஒரு விரோதி குற்றம் சொல்லிட்டான். அப்படிதான் அன்பா நம்ம கிட்ட பழகுவாங்க. ஆனால் ஒரு குற்றம், ஆங்கிலத்துல கொமெண்ட் சொல்றாங்க இல்லையா, ஒரு கொமெண்ட் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளவுதான். மூஞ்சில உங்களை நேரம் அடிக்கலனாலும் மனசுல தூக்கி வீசிடுவாங்க உங்களை. அதனாலதான் இன்றைக்கு நாகரீகம் என்ற பேர்ல யாரையும் எதுவும் சொல்லாதீங்க, அம்மா கூட பிள்ளைய சொல்லாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. கவுன்சிலர்ஸ் எல்லாம் அதான் சொல்றாங்க, ஒன்னும் சொல்லாதீங்க அப்படின்னு. ஏன் அதையெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாது, தாக்கிரும். அப்ப பெருமான் பார்த்து கொள்வாரு, பார்த்து கொண்டு இருக்காரு என்று ஒரு போதும் மறவாமல் நினைத்துக்கிட்டு இருக்கணும். அதுக்கு அடியார்கள் நமக்கு என்ன வழி காட்டினாங்க, ரெண்டு மூணு பாடல் மட்டும் கொண்டு வந்த வரி பாடல் இல்ல. அப்பர் சொல்றாரு, புழுவாய் பிறக்கினும் இறைவா, அடுத்த பிறவியில எனக்கு புழுன்னு ஒரு பிறவி இருந்தாலும் சரி, ஏன்னா அதுதான் எனக்கு பின்ன விதினா உன்னி கொடுப்பதானே, குடு உன்னியா உன்னடி வலுவாதிருக்க வரம் தர வேண்டும், அப்பையும் உன்னை நினைக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. சுந்தரர் சொல்றாரு, மறவாதே நினைக்கின்றேன் மனத்து உன்னை. மறவாதே இந்த ஏகாரம் பார்க்கணும் இல்ல, ஏ அப்படின்னா இதை தவிர வேற எதையுமே நான் நினைக்கல. காரைக்கால் அம்மையார்ட்ட இறைவன் கேட்கிறாரு, என்ன வேணும் உனக்குன்னு? இரவாத அன்பு வேணும் இறைவா, உன்னிடத்துல எனக்கு இரவாத குறையாத அன்பு வேணும். இறைவன் சொல்றாரு, இன்னும் கொஞ்சம் ஏதாவது கேளு அப்படின்னு. மூணு விஷயம் கேட்கறாங்கண்ணா, ரெண்டு தான் கொண்டாந்த. வேண்டின பின்ன கேட்கறாங்க, வேண்டுகிறார் என்ன கேட்கறாங்க, பிறவாமை வேண்டும், எனக்கு பிறவி வேணாம். மீண்டும் பிறப்பு உண்டேல், இன்னொரு பிறவி எனக்கு இருக்குன்னு முடிவு பண்ணினா இறைவா, உன்னை என்றும் மறவாமை வேண்டும். இல்ல அப்புறம் இன்னும் வேண்டும், நீ ஆடும்போது நான் பாடணும்னு கேட்கறாங்க. இது ரொம்ப முக்கியமான வார்த்தை, பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை மறவாமை வேண்டும். இதுக்கு சிவஞான போதம்ன்ற ஒரு நூல், இன்னைக்கு ஒரு அரிய நேரம் சிவஞான போத சூத்திரம் படிக்கிறதுக்கு வாய்ப்பு வர்றது பெரிய விஷயம் இல்லைங்களா. அதை கண்ணால பாக்குறதுக்கும் கேட்கறதுக்கும், அதனால இன்னைக்கு பார்த்துட்டு போயிருங்க. அவசரமா இருக்கிறவங்களும் ஒரு கண்ணு பார்த்துட்டு போயிருங்க. சிவஞான போதத்துல 12 தான் கடைசி சூத்திரம். அதுல அவர் சொல்றாரு, செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா, அம்மலம் களி அன்பரோடு மறி, மால் அற நேயம் மலிந்தவர் வேடமும், ஆலயம் தானும் அரண் என தொழுமே. பாட்டு படிக்கும்போது கடினமா இருக்கு. என்ன சொல்றாரு, பாட்டை பிரிச்சம்னா தெரியும். செம்மலர் நோந்தால் சேரல் ஒட்டா, இறைவனுடைய திருவடி. இறைவனுக்கு ரெண்டு திருவடி இருக்கு, அன்பும் அறமும் இருக்குது, ரெண்டு திருவடி. அப்படிப்பட்ட அந்த திருவடியை சேரல் ஒட்டா, சேர முடியாமல் போய் ஒட்டிக்க முடியாம தடுக்குது. எது தடுக்குது?
மலம் கழிக்குது. அந்த மலம் அப்படின்றாரு. அந்த மலம்னா என்ன மலம்? ஆணவம் என்கின்ற மலம், அதை போக்குவதற்காக கொடுத்த கண்மம் என்கின்ற மலம், அதை போக்குவதற்காக கொடுத்த மாயை என்கின்ற மலம். இந்த மலத்தை எல்லாம் கலி அப்படின்னா கழிக்க வேண்டும். இந்த ஆணவம் என்கின்ற மலம் நம்மை விட்டு நீங்க வேண்டும். ஏன்? அதுதான் இந்த பெருமானுடைய திருவடியை போய் நாம் சேர முடியாமல் தடுக்கின்றது. அதுக்கு நான் என்ன செய்யணும் சாமி அப்படின்னு கேட்டா, ரெண்டு விஷயம்தான் செய்யணும். ஒன்று, அன்பரோடு மறி, போய் அன்பர்களோடு சேர்ந்து கொள். யார் அந்த அன்பர்? அடியார்களோடு போய் சேர்ந்துக்கோள். நீ சைவர் இல்லையா, சிவனடியாரோடு போய் சேர்ந்துக்க. நல்ல சிவனடியாரா பார்த்து சேர்ந்துக்க. எப்படி நான் பார்த்துக்கிறது? அவங்க கூட பேசும்போது இல்லைங்களா, தேவையில்லாத விஷயங்களை பேசினாங்கன்னா அவங்கள விட்டு விலகு, மௌனமாயிரு. இறைவனை பற்றி பேசுறாங்க, நல்ல விஷயங்கள் பேசுறாங்கன்னா சேர்ந்துக்க. அன்பரோடு மறி, ஒன்னாவது. ரெண்டாவது, பெருமானை எப்பொழுதும் தொழு. அரண் என தொழுமே, பெருமானை எப்போதும் தொழு. எதை அரண் என தொழுனோ? ஒன்றாவது, மால் அற நேயம் மலிந்தவர் வேடம். மால்னா மயக்கம், மயக்கம் கெடும்படியாக. அன்பு நிறைந்தவர் இல்லை, அன்பு நிறை, நேயம் மலிந்தவர், அன்பு நிறைந்திருப்பவர், அவர்களுடைய அந்த வேடம், அடியார் வேடத்தை நீ இறைவனாகவே மதி. 63 நாயன்மார்களை தேடிக்கிட்டு வீட்டுக்கு வந்தாங்களே, அவங்கள போய் இங்கே வீட்டுல உட்காந்துருங்க, நீ உண்மையான அடியாரான்னு கேட்டுருவாரான்னு போல அவங்க இல்லைங்களா. அவங்க அவர்களை இறைவனாகவே பார்த்தாங்க. அப்படி பாருங்கள், இதை சொல்வதற்கு வந்ததுதான் நமக்கு 63 நாயன்மார் கதை. அடுத்து ஆலயம் தானும், ஆலயத்தை விமானம், ஆலய விமானம் இருக்கு பார்த்தீங்களா, ஆலய விமானம், ஆலய கருவறையில் இருக்கின்ற அந்த இறைவன், அதை அரண் என தொழுமே, இறைவனாகவே தொழு, எப்போதும் செய். இது ரெண்டையும் அன்பரோடு மறி, இறைவனை பற்றியே பேசுகின்றவர்களோடு சேர்ந்து கொள்ங்களா. இப்ப பாருங்க, நிறைய பேர் வகுப்புல சேர்ந்துக்கிறாங்க, 8 to 9:30 மணி வரைக்கும் பேசாம உட்காந்து ஆன்லைன்ல வச்சுட்டு துணி மடிச்சுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்சம் பேர் கேமரா ஆன் பண்ண மாட்டாங்க, துணி மடிச்சுக்கிட்டு இருப்பாங்க, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு ஊட்டிக்கிட்டு இருக்காங்க, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. அன்பரோடு மறி, போய் சேர்ந்துக்கிறது. அடுத்து இந்த அடியார்களை இறைவனாகவே நினைக்க வேண்டும். திருநாவுக்கரசருக்கு ஒரு குரு பூசை, சுந்தரருக்கு ஒரு குரு பூசை செய்யணும். ஆலயத்திற்கு போகணும், இறைவனை வணங்க வேண்டும். இதை செய்தால் இந்த ஆணவமும் தீரும், அதனுடைய வாசனையும் தீரும் என்று சிவஞான போதம் சொல்லுது. ஒரு அற்புதமான வரி இல்லைங்களா. நம்ம சொல்லக்கூடாது இதெல்லாம் அற்புதமான வரின்னு, இறைவனே கொடுத்தது இல்லைங்களா என்று சொல்லி இன்றைக்கு இதோட நிறுத்துறேன். அடுத்த முறை நம்ம மேலும் சில வரிகளை காண்போம் என்று சொல்லி விடைபெறுகின்றேன். திருச்சிற்றம்பலம்.